சஃபரிங் ஆயிருப்பீங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்ன பிரச்சனை நிறைய யோசனை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பகவத்தையா சொல்லி கொடுத்த ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நல்லா விளங்கியிருக்கிறீங்க, இப்பயும் மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள் புற வெளியில் நடக்குது. நீங்கள் உங்களுக்குள்ள அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அருமையான விஷயம், நம்ம அதே சொன்ன முடியாது. வாழ்க்கையை விளையாட்டாக பாருங்கள், விளையாட்டை கவனமாக ஆடுங்க. வாழ்க்கையை விளையாட்டாக பாருங்கள், விளையாட்டை கவனமாக பாருங்கள். இந்த கண்டென்ட்டை கொடுத்தது பகவத்தையா, அவர் இந்த வார்த்தையை போடலே ஒழிய சொன்ன சாராம்சம் இதுதான். அப்போ இதை எப்படி பார்க்க முடியும்னா, அகத்தில் தோன்றுகின்ற அத்தனை விஷயங்கள் வந்து புறக்காட்சிகள் இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அது தோற்றுவிக்கிற சிந்தனை மதிப்பு தர தேவையில்லை. நீங்கள் இப்போ அப்போ ஐயா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணுமே ஒழிய இவர் ஏன் கேட்டாருன்னு அவர் துன்பப்பட தேவையில்லை. அதுவும் என் சாய்ஸ் தான், நான் பதில் சொன்னால் சொல்லலாம், எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மனமும் போகலாம். நான் முக்கியம் அவ்வளோதான், மற்றவங்களுடைய அபிப்பிராயம் அது சரியாக இருக்கும் பட்சத்தில், விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் திருத்திக் கொள்ளலாம். மற்றபடி எந்த குற்றம் உணர்ச்சியும் தேவையில்லை. நான் பதில் சொல்லி நான் சொல்லாமல் போனால் கூட ஒரு தப்பாக நினைப்பாங்களோன்ற ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா மற்றவங்களுடைய மதிப்புரை எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் சரியாக செய்வேன்ற விஷயம். இந்த புரிதலாம் வந்து பகவத்தையாவோட ஒரு விடுதலை உணர்வு கிடைச்சா தான் இப்போ பேச முடியும். அப்படி பேச முடியாது, ஃபஸ்ட் மாதிரி நீங்கள் யாருன்னு தெரியாது, நான் பேச முடியுமா தைரியமாக? இப்போ எனக்கு உங்களுடைய பல்வேறு விதமாக நீங்கள் யோசிக்கலாம், என்னை பற்றி என்னடா அவன் வந்தால் பேசிகிட்டு இருக்கான்ட்டு. எனக்கு அதுக்கு மதிப்பீடு இல்லாதனால தான், அல்லது விடுதலை உணர்ச்சி இருக்குன்றனால தான் இவ்வளோ தூரம் பேச முடியுது. இல்லை டேய், நான் அந்த குற்றம் முடிச்சிடல, இவர் என்ன நினைப்பாரு, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், இவர் என்ன குழுவும் பார்த்துட்ருக்காரு, இவர் உத்து பார்த்துட்ருக்காரு, இன்னமும் ஐயோ இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என்ன வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க, புரிஞ்சால் நீங்கள் ஜெயிப்பீங்க. புரியலையா? நான் ஒரு இன்னொரு வில்லனாக பார்ப்பீங்க என்ன? சரிங்க, குற்ற உணர்ச்சி இல்லை வேண்டியதில்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ குற்ற உணர்ச்சி இல்லைன்னா எந்த தவறு வேணாலும் வேணாம்னு சொல்ல, குற்ற உணர்ச்சி வந்து நீங்கள் அழட்டிக்க தேவையில்லைன்றேன், அதுக்கு மதிப்பு கொடுங்கன்றேன், மதிப்பு கொடுத்து விலகிக்கங்கன்றேன். உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரியுது இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு காயப்படாமல் இருங்க, மற்றவங்களை அதனால் காயப்படுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா செய்யாதீங்க, அவ்வளோதான். இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்மளை வந்து சொல்லுவாங்கள்ல, தோல்வி தான் வெற்றிக்கு படிக்கட்டுமாங்களே, அதுதான் இது. உன்னுடைய நீ எதிர்கொள்கிற தோல்வி கூட வெற்றிக்கான அடிப்படை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நெகட்டிவ் தாட்ஸும் வந்து நமக்கு நன்மை தான் பயக்கும், நாம் எடுத்துக்கொள்வதில் தான். அப்போ அந்த எடுத்துக்கொள்வதில் தைரியம் எங்கே கிடைக்குது? ஐயாவோட விடுதலை உணர்வோட சார்ந்த பேச்சுக்கள் எனக்கு, அவருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப இன்றைக்கி வந்து குத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கின்ற நிலை தான் இறை நிலையும் பாரு. அது அதை நான் ஒரு எழுத்தாளர்லாம் சொல்லும்போது எவன் சொல்லுவான் இதை? தாய் தான் சொல்ல முடியும், பயப்படாமல் ஓடி ஆடி ஓடி விளையாண்டு வராமல் அப்படி அதை வருத்துது.